بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر. السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகத்தின் உத்தரவாதம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தனையோ வணக்க வழிபாடுகளை சொல்லி இதையெல்லாம் செய்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, நரகத்தின் பாதுகாப்பு உண்டு என்று ஒரு சில கட்டளைகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில காரியங்களை சொல்லி செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில தீமைகளை சொல்லி விலகச் சொல்லியிருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் உள்ள ஒரு சில கட்டளைகள் என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் முக்கியமான கட்டளைகள், முக்கியமான கடமைகள் ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி பாவங்களை, தீமைகளை நாம் பட்டியலிடுவோம் என்று சொன்னால் முக்கியமான பாவங்கள் எல்லாம் நமக்கு முன்னால், கண்ணுக்கு முன்னால் ஓடி வந்துடும். ஆனால் நாம் பார்க்க இருப்பது அந்த முக்கியமான கடமைகள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த காரியத்தை செய்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன காரியம், நமக்கெல்லாம் அது நன்மைன்னு நமக்கு தெரியாமே செய்வோம், நமக்கு தீமைன்னு தெரியாமல் அதை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை செய்தால் மறுமையில் சொர்க்கம் உண்டு, அதுக்கு நாம் பொறுப்புன்னு சொல்றாங்களோ, அதுல நம்மள அதிகமானவர்கள் கவனம் செலுத்துறதே கிடையாது. நம்ம எதுல கவனம் செலுத்துவோம்? தொழுகணும், அஞ்சு நேரம் தொழுகணும், ரமலான் மாதம் வந்தா நோன்பு வச்சிடணும், நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்துடணும், ஹஜ்ஜி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு சில ஒரு நாலஞ்சு கடமைகளை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை, ஒரு சில நல்லறங்களை சொல்கின்றார்கள். அதை செய்தால் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு, நான் உத்தரவாதம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சொர்க்கத்துக்கு பொறுப்பு ஏற்கின்றார்களோ, எந்த சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் தர்றாங்களோ, எந்த காரியத்தை செய்தால், எந்த நல்லறத்தை செய்தால், முதல்ல நம்ம அந்த சொர்க்கத்தை பற்றி உண்டான ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் உள்ள மகத்துவமும் மகிமையும், சொருக்கத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தர இருக்கின்ற பாக்கியத்தையும் நாம் முழுமையாக விளங்காவிட்டாலும் ஓரளவு விளங்கினாதான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்க வரும். சொருக்கத்தில் கிடைக்கிற இன்பத்தை முதல்ல விளங்கணுங்க. சொருக்கத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கையை வந்து முதல்ல நம்ம புரியணும். அந்த வாழ்க்கையை புரிந்தாதான் அதில் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பத்தை நாம் விளங்கி கொண்டால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை சொல்கின்றார்களோ அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு தியாகம் பண்ண முன் வருவோம். இதை செய்யணும், இதை செஞ்சாலும் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும், வேகம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லித்தர்றாங்க. சொருக்கத்தை பற்றி நம்ம வந்து விளங்குறதுக்காக வேண்டி, உலகத்தில் வந்து நல்ல இன்ப வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு நரகவாதி, அவனுக்கு வந்து துன்பம்னா என்னன்னே தெரியாது, சந்தோஷம்னா சந்தோஷம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் வாழ்ந்திருப்பான். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம யாரை எடுப்போம்? யார் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க அவங்கள எடுப்போம். ஆனால் அங்கேயும் போனாலும் அவங்களுக்கு ஒரு சில துன்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் திருமறையில் வந்து அல்லாஹ் ஒருத்தனை சொல்கிறான், இவனுக்குத்தான் நான் வாழ்க்கையே கொடுத்தங்கிறான், ஒட்டுமொத்த செல்வத்தையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் இவனுக்குத்தான் நான் அதிகமாக கொடுத்தேன் என்று அல்லாஹ் ஒருத்தனை சொல்கிறான்.
அவனை கொண்டு நாளை மறுமையில வந்து அல்லாஹ் நரகத்தில் அப்படி முக்கி எடுத்தான் வைங்களேன், அவன் சொல்லுவான், உலகத்தில் நான் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கவே இல்லை. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாரை சொல்றான் தெரியுமாங்க? காரூன் என்ற ஒரு கொடியவனை சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லை, அவர்கள் ஹாரூன். இவன் வந்து அவங்களுடைய சமுதாயத்திலே இருந்த ஒரு கொடிய ஒரு பாவி காரூன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இவனுக்கு கொடுத்த செல்வத்தை மாதிரி யாருக்குமே கொடுக்கலாம் கூட சொல்லலாங்க. இந்த காரூனுக்கு நாம் கொடுத்த கருவூங்கல் கருவூலங்கள் எப்படிப்பட்ட கருவூலம் தெரியுமா, எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா? அவனுடைய பணப்பெட்டியின் சாவியை சுமப்பதற்கு பெருங்கொண்ட கூட்டத்துக்கு கஷ்டமா இருக்கும். பணப்பெட்டியை சுமப்பதுக்கு இல்லைங்க, பணப்பெட்டினா நம்ம ஒரு பட்டியல் போட்டுடலாம், சரி இத்தனை வீடு இத்தனை பெட்டி இத்தனை நம்பர்னு ஒரு கணக்கில் கொண்டு வந்துடலாம், இத்தனை கோடி இத்தனை மில்லியன் கொண்டு வந்துடலாம். ஆனால் அல்லாஹ் சொல்றது அப்படி இல்லை, பணப்பெட்டியினுடைய சாவியை சுமப்பதற்கு கஷ்டமா இருக்கும். ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் எடுத்து இத்தனை லட்சோப லட்சம் பீரோல அவனுடைய ப்ராப்பர்ட்டிய பத்திரம் இருக்கு, ஆவணம் இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாத்தினுடைய கருவூலத்துடைய சாவி இருக்கலே சாவி, அந்த சாவி கொத்தை சுமப்பதற்கு பெருங்கொண்ட கூட்டத்துக்கு கடினமா இருக்கும். அப்படிப்பட்ட செல்வத்தை நான் அவனுக்கு கொடுத்தேன். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா தன் திருமறையில் சொல்றான், அவன் வந்து செல்வ அல்லாஹ் கொடுத்த செல்வத்துடைய அந்த செழிப்போடு அந்த பகட்டோடு அல்லாஹ் கொடுத்த அந்த அலங்காரத்தோடு அவன் ரோட்ல நடந்து போனான்னா فخرج على قومه في زينته قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தோட அவன் ரோட்ல அப்படி உலா வந்தா வைங்கல, உலகத்தை நேசிப்பவர்கள் வாழ்ந்தால் காரூனை போன்று வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். இன்னஹு லதூ ஹல்லின் அலீம், இந்த காரூன் கடுமையான பாக்கியம் பெற்றவன் என்று ஆதங்கப்படுவார்கள், ஆசைப்படுவார்கள். உலகத்தில் மனிதருடைய இயல்பு தானங்க அது, யாராவது நல்ல வாழ்க்கையை வாழும் பொழுது ஆசைப்படுறது உண்டு இல்லையா? காரு பங்களா, ஒரு நாளைக்கு ஒரு காரில் காரை விடுறதுக்குனே ஒரு பெரிய மிகப்பெரிய ஷெட்டு வச்சிருக்கிறது, இப்படி பார்க்கும் பொழுது நினைச்சேன் உள்ளத்தை நினைப்பது உண்டு. உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் என்னம்மா வாழ்க்கைப்பா, எங்கே இருந்து பணம் காசு வருதுன்னு தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு பணம் காரில் போகிறான், நேற்று ஒரு காரில் போனால் இன்னைக்கு ஒரு கார் நம்பரை போடாமல் இன்னைக்கு ஒரு காரை கூட இறக்கிருக்கான் பாரு, இப்படி இல்லைப்பா எங்கேருந்து பணம் கொட்டுதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி தான் வாழ்ந்தால் இப்படி வாழணும்ப்பா அப்படி நம்ம ஆட்கள் நினைச்சுவாங்க. இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடிய ஓரஞ்சாரமாக ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காரூனு போகும்போது அந்த மக்கள் எல்லாம் அப்படி சொல்லுவாங்களாம், காலல்லதீன யுரீதூ நல்ல ஹயாது துன்யா யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், வாழ்ந்தா காரூனை போன்று வாழணும், இன்னகுலது ஹல்லின் அலீம், காரூன் மகத்தான பாக்கியம் பெற்றோம்பா, இவனை மாதிரி வாழணும் வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆசைப்படுவார்கள், ஆதங்கப்படுவார். அப்படி அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஏன் சொல்றாம்னா, அந்த அளவுக்கு நான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், உலகத்தை கொடுத்தேன், உலகத்தினுடைய சந்தோஷத்தை கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தான் அல்லாஹ்? காசு பணத்தை அல்லாஹ் ஏன் தராங்க? காசு பணத்தை அல்லாஹ் தர்றதே அல்லாஹ்வை நினைப்பதற்கு தான், அல்லாஹ்வுக்குள்ள கடமையை செய்து மறுமை வாழ்க்கை மறுமை உலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு தான். ஆனா அவன் அப்படி செய்யல, அதுக்கு நேர் உள்டாம செஞ்சான், மறுமையை மறந்தான், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய மறந்தான், காசு பணத்தை வைத்து தற்பெருமை கொண்டான். அவங்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு சில நல்ல அடியார்கள் அவனுக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்கன்னா, இது காலலகு கௌமுஹு லா தஃப்ரஹ இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், காரூனே நீ மமதை கொல்லாத, ரொம்ப ஆட்டம் போடும்போது நைஸா போய் சூசகமா சொல்லும்ல, ரொம்ப ஆட்டம் போடாதப்பா, உன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டம்பா, ஒழுங்கா இருப்பா, அல்லாஹ் கொடுத்த காசை ஒழுங்கா பயன்படுத்துப்பான்னு நினைச்ச மெதுவா சொல்லுவாங்க. அவன் அதெல்லாம் காதல கேட்டவன் தப்பிச்சான், உள்ளத்துல பதிஞ்ச உணர்ந்தவன் தப்பிச்சான், உணராதவன் செத்தான். அப்படி சொல்றாங்க ஒரு நல்லடியாரு போய், நம்மதை கொல்லாத, மமதை கொல்லக்கூடிய அல்லாஹ் நேசிக்க மாட்டான்.
அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து நீ மறுமையை தேர்ந்தெடு, மறுமையை செலக்ட் பண்ணு. பணத்தை வந்து நினைச்சு எல்லாத்தையும் கொடு. இந்த பணத்தை வைத்து எந்த அளவுக்கு அல்லாஹுடைய அன்பை தேட முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை தேடு என்று உபதேசம் பண்றாங்க. வஹஸின் கமா ஹஸன அல்லாஹ் இலைக, அல்லாஹ் உனக்கு கொடுத்து அழகாக்கியது போன்று இல்லாத எளிய மக்களுக்கு நீ கொடுத்து அழகாக்கு. அல்லாஹ் உனக்கு தர்றதே இல்லாதவனுக்கு கொடுக்கத்தான். உனக்கு கொடுத்து அல்லாஹ் அழகாக்கணும்லப்பா. அல்லாஹ் உனக்கு கொடுக்காம வேற ஒருக்கு கொடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ யாரு? உனக்கு கொடுத்த உடனே எந்த இல்லாதவனை பார்த்து நீ வந்து ஒரு மாதிரியா பாக்குறியோ, அல்லாஹ் அப்படி நேர் உள்டாம மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உனக்கு இல்லாம ஆக்கி நீ யார பார்த்து எக்காலமா நினைக்கியோ, யாரை பார்த்து நீ கேவலமா நினைக்க, அவனை அல்லாஹ் மேலே கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க சொல்றாங்க, வஹஸின் கமா ஹஸன அல்லாஹ் இலைக, அல்லாஹ் உனக்கு கொடுத்த அழகாக்கியது போன்று இல்லாத எளிய மக்களுக்கு நீ கொடுத்த அழகாக்கு என்று உபதேசம் பண்றாங்க. ஆனா கேட்க மறுக்கிறான், கேட்கல. என்ன சொல்றான் தெரியுமாங்க? அவன் சொன்ன மமதையில அவன் கொண்ட மிகப்பெரிய தற்பெருமை என்ன தெரியுமா? கால இன்னமா ஊத்தி துகு அலா இல்மின் இந்தி. என்னங்க அல்லாஹ் சென்னா அல்லாஹ் கடமை செய்யுங்க, அல்லாஹுக்குரிய அல்லாஹை மறக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஏன் திறமையை கொண்டு, என்ன கொண்டு? நான் உழைச்சேன், ஏன் திறமை, ஏன் அறிவு, ஏன் புத்தி, எல்லாம் என் அறிவை கொண்டதை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி மமதை கொண்டா பெருமை கொண்டான். எல்லாம் நான் உழைச்சேன், நான் தான் சொல்லுவாங்களேங்க. நான் என்னன்னா அல்லாஹ் இல்லாம நான்ங்கிற வார்த்தை எங்க வந்துச்சு? நான்ங்கிற அந்த தன்மைக்கு அல்லாஹ் கையை கொடுத்தான், காலை கொடுத்தான். நீ நானான்னு சொல்றியே, நீ சம்பாதிக்கிறதுக்காக நீ நல்லா காலை முடக்கனா வெளியே போக முடியுமா? நின்ன இடத்துலயே அல்லாஹ் நிக்க வச்சா உன்னால எதையாவது செய்ய முடியுமா? அவன் மமதை கொண்டு நான் தான், என் அறிவை கொண்டுதான், என் உழைப்பை கொண்டுதான், என் திறமையை கொண்டுதான் என்று பெருமை அடித்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை எப்படி அழிக்கிறான் தெரியுமாங்க? ஃபஹஸஃபுனா பிஹி வபி ஃபஹஸஃபுனா பிஹி வபி தாரிஹில் அர்ல், அவனுடைய வீட்டோடு அவனை பூமியில் நாம் புதைய செய்தோம். வீட்டில் இருக்கிறான், அல்லாஹ் பூமியை இரண்டாக பிளக்கிறான், வீடும் அவனும் உள்ளே போகுது, பூமி மூடுது. ஃபஹஸஃபுனா பிஹி வபி தாரிஹில் அர்ல், அவனுடைய வீட்டோடு அவனை சேர்த்து நாம் புதைய செய்தோம். ஒமா கானலகு மின் ஃபியத்தி என் சுரூனகு மின் தூனில்லா, அல்லாஹின்றி எந்த ஒரு கூட்டமும் அவனுக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. ஒமா கான மினல் முன்தசரின், அவன் உதவி தேடக்கூடியவனாகவும் உதவி பெறக்கூடியவன் அவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மக்கள் இதை கண்ணுக்கு முன்னால் பார்க்குறாங்க. இந்த சம்பவத்தை ஆடம்பரமா வாழ்ந்தது, பகட்டா வாழ்ந்தது, பயங்கரமா அவன் ஆட்டம் போட்டது, அவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஊரெல்லாம் அவன் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டது, ஆசைப்பட்டாங்க இல்லையா? அவங்க அந்த அவனுடைய அழிவை வந்து கண்ணுக்கு முன்னால பார்த்தவன சொல்றாங்க. வாஸ்பஹல்லதீன தமன்னவ மக்கானஹுபில் அம்சி, அவனுடைய வாழ்க்கைக்கு முந்தைய நாள் ஆசைப்பட்ட மக்கள் சொல்கின்றார்கள், எக்கூலூன வைக்கன்னல்லாக எபுசுத்து ரகுல் இசுகு மின் இபாதிகி ஓ எக்குதிர், அல்லாஹ் நாடியவருக்கு ரிசுக்கை அள்ளி கொடுக்கின்றான், அல்லாஹ் நாடியவருக்கு ரிசுக்கை அளந்து கொடுக்கின்றான். நல்ல வேலை அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டாங்கிறாங்க. இவன் வாழ்க்கைக்கு போய் ஆசைப்பட்டவங்கப்பா, இந்த மாதிரி செல்வம், இந்த மாதிரி காசு, இந்த மாதிரி பணம், இந்த மாதிரி பொருளாதாரம், இந்த மாதிரி சொத்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு தெரியாதனமா ஆசைப்பட்டமே, நல்ல வேலை அல்லாஹ் காப்பாத்தன. அல்லாஹுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மையும் இந்த பூமியில் புதைய செய்திருப்பான். இந்த வாழ்க்கை வேண்டாம், அல்லாஹுடைய சாபம் பெற்ற இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று அவனுடைய வாழ்க்கைக்கு முந்திய நாள் ஆசைப்பட்டவர்கள் அவனுடைய அழிவை கண்ணுக்கு முன்னால் பார்த்த உடனே இப்படி சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப ஏன் இந்த சம்பவம் தெரியுமாங்க? இந்த காரும் இருக்காம இல்லையா, இந்த சொகுசா வாழ்ந்தவன், அல்லாஹ் செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவன், கொடுக்கப்பட்டவன், அவனுடைய பணப்பெட்டியினுடைய சாவியை பெருங்கொண்ட கூட்டம் சுமப்பதற்கு கஷ்டமா இருக்கங்க அல்லாஹ், இவனுக்கு துன்பம் என்ன தெரிஞ்சிருக்குமா? உலகத்துல இவனுக்கு கஷ்டம் என்ன தெரிஞ்சிருக்குமா? இவனுக்கு கஷ்டம், துன்பம், சோதனை, பிரச்சனை என்னன்னே தெரிஞ்சிருக்காரு. அப்படி ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையில வாழ்ந்தாமலையா, இவனை கொண்டு வந்து அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்துல ஒரு முக்கு முக்கி அப்படி வெளியே எடுத்து
உலகத்தில் நீ ஏதாவது சுகபோக வாழ்க்கையை கண்டது உண்டா? உலகத்தில் நீ ஏதாவது சொகுசை பார்த்தது உண்டா? உலகத்தில் ஏதாவது நீ இன்பத்தை பார்த்தது உண்டா என்று கேட்டா இவன் சொல்லுவானா, நான் உலகத்தில் ஒண்ணுமே இன்பத்தையே பார்க்கலே மானம். இன்பமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, அதுனா என்ன? நரகத்தில் முக்கி எடுத்த உடனே துன்பம்னா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த காரணை கொண்டு வந்து அல்லாஹ் நரகத்தில் ஒரு முக்கி முக்கி வெளியெடுத்து உலகத்தில் நீ சந்தோஷமா வாழ்ந்தியா, துன்பத்தை பார்த்தி, இன்பத்தை பார்த்தியா கேட்டா இன்பம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றான். ஏன்? அங்கே கிடைக்கின்ற அந்த துன்பம் இந்த இன்பத்தை மறக்கடித்து விடும். அல்லாஹ் நரகத்தில் கொடுக்கின்றது வேதனை, உலகத்தில் சந்தோஷமா இருந்தான மகிழ்ச்சியா இருந்தன அத்தனை அவனுக்கு மறக்கடிக்கப்பட்டு விடும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதே மாதிரி உலகத்தில் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சொர்க்கவாதி, மகிழ்ச்சினா என்னென்ன தெரியாது, சந்தோஷம் மேலும் மேலும் மேலும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அப்போந்தான் ஒரு 10,000 போட்டு வியாபாரம் போனால் அப்பவும் அடி. சரி, இப்போ வியாபாரம் ஒன்று வேண்டாம், எங்கேயாவது வேலைக்கு போகணும்னா வேலை பார்த்து 10 நாள் வேலைக்கு வேண்டாம், வீட்டை போப்பா அப்படி பார்த்து விட்றது. வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அவருக்கு சரியில்லாமல் இன்னொரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி சோதனைக்கு மேல் சோதனை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, துன்பத்துக்கு மேல் துன்பம். இன்பம்னா என்னன்னே தெரியாது, மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்த கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சொர்க்கவாதி அல்லாஹ் கொண்டு வந்து சொர்க்கத்துக்குள்ள அப்படி உள்ள விட்டுட்டு அப்படி வெளியே கொண்டுருவானா, சொர்க்கத்தில் போக விட்டுட்டு வெளியே வாமானல்ல. நீ உலகத்தில் ஏதாவது துன்பப்பட்டியா? உலகத்தில் உனக்கு ஏதாவது சோதனை வந்தாதான் கேட்கும் போல சொல்லுவானா, லா வல்லாஹி யா ரப்பி மா மர்ரபி புஸுன் கத், அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு கஷ்டம் வந்ததே இல்லை உலகத்தில். கஷ்டமா? அதனால என்ன? வா அஷத்த ஷித்தத்துன் கத், எனக்கு துன்பம் அறவே துன்பத்தை பார்த்ததே இல்லை. உலகத்தில் துன்பத்திலேயே வாழ்ந்தவனை கொண்டு வந்து சொர்க்கத்தில் அப்படி விட்டுட்டு வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் கேட்கும் போது சொல்லுவானா, துன்பம்னா என்னன்னே தெரியாதுமாங்க. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இல்லையா, சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான பசியில வறுமையில தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே மயங்கி விழுவாங்க. மயங்கி ஏன் விழுந்தாங்க? நம்மள உள்ள மக்கள்லாம் பார்த்தா பசியில யாரும் மயங்கிக்கொள்ள மாட்டோம், நல்லா தின்னு மூச்சு முட்டை தொண்டை தண்ணிக்கு போய் எதையாவது அங்கே எங்கே பிடிச்சி கிடிச்சு கீழே விழுவோம். என்னென்னா ஓவரா சாப்பாடு ஓவர ஆகி போச்சு, அதனால வந்து தொழுகையில நிறைய பேர் தின்னு வாந்தி எடுத்தாலாம் உண்டு, ரொம்ப ஓவர் ஆகிட்டுங்க. 2 கோட்டரா கஞ்சி குடிச்சு 4 பாட்டு சர்பத்தை குடிச்சா விளங்குமா? அது என்ன ஆகும் அப்படின்னு தொண்டைக்கு குடிக்கிறதுனால அப்படி தொழுக சஜிதா போகும்போது அப்படி கீழே வந்துடும். அப்படித்தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சத்திய சஹாபாக்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த உத்தம தோழர்கள் எப்படி தெரியுமா, வறுமை வறுமை வறுமை, 2 நாள் 3 நாள் 4 நாள் சாப்பிடாம அப்படி இருப்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் எனக்கு பசியில் இருக்கிறேன் தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நல்ல வசதியாக இருக்காங்க போல் தெரியுது, நல்ல 3 நேரம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க போல் அப்படி பார்க்க தோணும். அப்படி அப்படி தன்மானத்தோடு இருப்பார்கள், சுய மரியாதையை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். தொழுகையில் மயங்கி விழுறாங்க. எதனால? பசியினால, வறுமையினால, கடுமையான பசி. பசியின் மயக்கத்தால் கீழே விழும்போது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே அவங்கள பார்த்து சொல்றாங்க, என் தோழர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்ற சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை நீங்கள் உண்மையில் உணர ஆரம்பித்தால் இந்த வறுமையைத்தான் நீங்கள் அதிகம் அதிகம் தேர்ந்தெடுப்பீர்கள். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் மட்டும் உண்மையிலே விளங்கிச்சு வை, இந்த வறுமையை மறுமை மேலும் மேலும் வேணும் சொல்லுங்க நினைப்பீங்க. அப்படித்தானே கரெக்டா, மறுமை அப்படித்தானே இருக்கு. வறுமையில் கஷ்டத்தில் சிரமத்தில் வாழ்ந்த ஒரு சொர்க்கவாதியை அல்லாஹ் சொர்க்கத்துல விட்டுட்டு அப்படி வெளியே கொண்டு வந்து, நீ உலகத்துல உனக்கு துன்பம்னா என்னன்னு தெரியுமா? நீ உலகத்துல சோதனை பட்டிருக்கியா, கஷ்டப்பட்டிருக்கியா? உனக்கு உலகத்துல வருமானம் என்ன வந்துச்சா, கஷ்டம்னா வந்துச்சா? அவன் சொல்லுவானா, லா வல்லாஹி யா ரப்பி மா மர்ரபி பூசன் கத், கஷ்டம்னா எனக்கு என்னனே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்க வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை விளங்குவதற்கு நமக்கு உதாரணமா சொல்லி தர்றாங்க இந்த சம்பவத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் உத்தரவாதம்,
அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளை செய்ய சொல்லக்கூடிய காரியமெல்லாம் அந்த சொர்க்கத்துக்கு நிகரான காரியமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத காரியம். நீங்க கால்குலேஷன் பண்ணி வைங்க இதுக்கு இதான் அப்படின்னு தோணும். அப்ப உள்ள போன உடனே உலகத்துல துன்பத்தை மறக்காரு இல்லைன்னா அந்த இன்பம் இதை மறக்கடிக்க வைக்கி. உலகத்துல நம்ம பாக்குறோம்லங்க நல்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அங்க ஓடும் ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பான் 10,000 ₹12,000 சம்பளத்துக்கு, அங்க ஓடுமா இங்க ஓடுமா பைக்கத்துக்கு அங்க ஓடுமா சைக்கிளுக்கு அங்க ஓடுமா இங்க உள்ள பில் அங்க கொடுக்கறது ரொம்ப சிரமமா இருக்கும். பார்க்கும் போது ரொம்ப என்னப்பா இருக்கு கடுமையான, கொஞ்சம் கூட லெஸ்ட் கிடைக்கவே மாட்டேக்க, உட்கார விட மாட்டுக்கார, வந்த மாதிரி இருக்க உடனே அங்க போங்க இங்க இப்படி பயங்கரமா சிரமப்பட்டவர், கஷ்டப்பட்டவர், துன்பப்பட்டவர், வேலை பார்க்கும் போது புலம்புனவர். அந்த 1st தேதி 2nd தேதி 12,000 ரூபாய் அப்படி என்னும் போது இந்த கஷ்டம் ஒண்ணுமே தெரியாத. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சொன்னியாப்பா புலமுனியப்பா இன்னொரு வேலை விட்டு நிற்கிறியா அல்லா அது வேணாம்ப்பா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கஷ்டமே ஒண்ணுமே கிடையாது, அழகான வேலை இல்லை, சூப்பர் வேலை இல்லை. ஏன் இந்த சந்தோஷம் இந்த பணத்தின் சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி அந்த கஷ்டத்தை ஒண்ணுமே இல்லாம மறக்கடிக்க வச்சிடும். அதைத்தான் நபிகள் நான் சொல்றாங்க, கஷ்டத்தில் பட்டு சிரமப்பட்டு வறுமைப்பட்டு துன்பப்பட்டு சொர்க்கவாதிய சொர்க்கத்தில் அப்படி ஒரு செகண்ட் பார்த்துட்டு வெளியே வந்தா உலகத்துல துன்பம் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சொர்க்க வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ரொம்ப இலகுவா நமக்கு என்ன சொல்றாங்க, மௌலுன் பிஸௌத்தின் ஃபில் ஜன்னா கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைக்கிற அளவு ஒரு மனிதனுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த வானம் இந்த பூமியில உள்ளதை விட சிறந்தது. சாட்டையை வைக்கிற இடம் எவ்வளவு ஆகும், ஒரு செண்டு வருமா அல்லது ஒரு முளை வரும், ஒரு சாக் பீஸ கீச்சுற அளவு தாங்க அந்த இடம் எவ்வளவு. சாட்டையை வைக்கிற இடம்னா பள்ளிக்கூடத்தில் எழுதக்கூடிய சாக் பீஸை கொண்டு வந்து ஒரு ரோட்டில் ஒரு கோடை கீங்க இதுதான் இடம். இந்த இடம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது இந்த வானமும் பூமியை விட சிறந்தது. வசாரியோ இலா மகஃபிரத்தும் ரப்பிக்கும் ஜன்னா வாருலுக சமாவாத்தி வல்லாரும், அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், வாருலுக சமாவாத்தி வல்லாரும் அந்த வானமும் அந்த பூமியும் போன்றதுதான், அந்த பரப்பளவு கொண்டதான் சொர்க்கம். வானமும் பூமியும் எவ்வளவு பெரிய பரப்பளவு, இந்த பரப்பளவு அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கவாதிக்கு கொடுக்கின்ற ஒரு சொர்க்கத்தின் பரப்பளவு, அதுல ஒரு சாட்டையை வைக்கிற அளவு ஒட்டுமொத்த உலகத்தை விட சிறந்தது. இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு 5 சென்ட் வச்சுக்கிட்டு என்ன வரத்து வர்றான் பாருங்க, எனக்கு அங்க 5 சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்னைக்கு 25 லட்சம், இன்னும் 5 வருஷங்கன்னா அது 50 லட்சம், அதை வச்சுக்கிட்டு அவன் அப்படி நைட்டு படுக்கும் போதெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி தாங்க முடியல, இன்பத்துல அப்படியே குதிக்கிறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு இருந்து எதுக்கு, இதே மதுரையில் உங்களுக்கு 10 ஏக்கர் மெயின் இடத்துல இருக்கு வச்சுக்கிடுங்களேன், 10 ஏக்கர் இருக்கு, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கே எவ்வளோன்னு தெரியல, எங்க எல்லா பக்கமும் அப்படியே அப்பார்ட்மெண்டா கட்டி விட்டுருக்கீங்க, உங்க வாடகை பணத்தை உங்களால் என்னவே முடியல வச்சுக்கிடுங்க, எவ்வளவு இருந்து எதுக்குங்க, எத்தனை நாளைக்கு சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய சொத்து ஏகப்பட்ட ஏக்கர் நகை நட்டு பணம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு, எத்தனை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற அந்த சாக்பீஸுடைய அளவு அந்த கோடுடைய அளவு ஒட்டுமொத்த உலகத்தை விட சிறந்தது என்பதற்கு காரணம் தெரியுமா, உலகமே உங்கள் கையில் இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு அதை விட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்கள், அது இருக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. நம்ம வேங்கின வீட்டில் அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சு வேங்கின ஏசி இருக்கு நம்ம இருக்க மாட்டோமே, ஏசிக்கு இருக்கிற கால அவகாசம் நமக்கு சொல்ல முடியுமாங்க, உங்க வீட்டில் வாங்கி அழகு பார்த்து வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜுடைய காலத்தை நம்முடைய காலம் சொல்ல முடியுமா, வாங்கின ஃப்ரிட்ஜ் இருக்கு நம்ம இருக்க மாட்டோம், வாங்கின ஏசி இருக்கு நம்ம இருக்க மாட்டோம், வீட்டில் வாங்கி போட்ட கட்டில் இருக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்போ ஒட்டுமொத்த உலகமே இருந்தாலும் சரி எத்தனை நாளைக்கு, 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா 100 வருஷமா 150 வருஷமா சொல்ல முடியுமா, இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கு 150 வருஷம் யாரையா ஒரு சொல்ல முடியுமாங்க, நீங்க 150 வருஷம் கிண்ண சாதனை போட்டுருவாங்க, யா 65 மரணத்துடைய செய்தியை கேட்டாலே முதல்ல நம்ம என்ன கேட்போம், பாய் அப்படியா வயசு என்ன, ஒரு 45 வயசு, 45 வயசா சரி ரைட்டு,
நாற்பத்தஞ்சு வயசா கேட்டாலே சரி ரைட்டு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இப்ப இப்ப அல்லாஹ் வந்து வாழ்க்கையை அப்படித்தான் வச்சிருக்கான். அறுபத்தஞ்சு வயசு 70 வயசுன்னா அது போகக்கூடிய வயசு தான். 65 வயசு என்ன ஆகும், 45 வயசா அப்படின்னா சரி லைட்டா சரி பரவாயில்ல. 65 70னா அது முடிஞ்சு அது போகக்கூடிய, இதுக்கு மேலே வாழ்ந்து நினைச்சிய அவ்வளவுதானுங்க. அப்ப 70-75 வருஷம் இந்த வாழ்க்கையில நீ என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை நீ அனுபவிப்ப, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஒரு நாளைக்கு முடிவுக்கு கொண்டு வருவான், ஆனால் மறுமையில் கொடுக்கின்ற அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அதான் சிறப்பு. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வானமும் பூமியும் விட சிறந்தது சொன்னாங்கன்னா, மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. நம்ம இருக்கிற இளமை மாறாம இருப்பாங்க உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்துல. இன்னைக்கு நம்ம போன வருஷம் இருந்த முகத்தை பார்க்குறோம், போன வருஷம் உள்ள போட்டோம் இப்போ உள்ள போட்டோம் போது கம்பைல் பண்ணி வருத்தப்படுவோம், வல்ல மூக்கு மக்கள் ஃபுல்லாக சுருக்கு வந்துட்டப்பா, அப்படி முகமே மாறிட்டுமா. போன வருஷம் கொஞ்சம் ஒரு 5 கிலோ குறையா இருந்தீங்களே, இப்போ 5 வருஷம் கூடிட்டு 5 கிலோ கூடிட்டீல, ப்ரெஷர் அதிகமாகிட்டு இல்லையா, அதான் உடம்புக்கு ஏறிட்டு ப்ரெஷர் ஏறிட்டு சுகர் உடம்பு திடீர்னு குறையும், சுகர் வந்தால் குறையும். ப்ரெஷர்னால் மூஞ்ச ஃபுல்லாக உப்பி காட்டும், சுகர் வந்தால் ஆளை உருக்கி காட்டும். அப்போ என்ன ஆகுது, வருஷத்துக்கு வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூஞ்சி மாறுது, கை மாறுது, முகம் மாறுது, தலை முடி மாறுது, முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி முடி ஃபுல்லாக உருந்து போய்கிட்டே இருக்கு இளமை. எல்லாமே நம்மளுடைய அத்தனையுடைய செயலும் கொஞ்சம் கொஞ்சமாக, அத்தனை சுறுசுறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மறுமை அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கையில் இளமை மாறவே மாறாது. 25 வயசு தான் என்றும் இளமை மாறாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்றானே. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நபிகள் நான் சொல்றது கரெக்டா இருக்க. வ மௌலியுன் பி சௌத்தின் ஃபில் ஜன்னா வ கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, ஒரு சாட்டை வைக்கிற அளவு மறுமையில் சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுப்பது ஒட்டுமொத்த உலகத்தை விட சிறந்தது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது நிறைய விஷயம் சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சொர்க்கத்துல முதல்ல யாரு போறாங்களோ அந்த போன மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற முதல் உணவு என்ன, அதை அழகாக சொல்லி தர்றாங்க. யூதர் கேட்காரு, சொர்க்கத்துக்குள்ள போன உடனே முதல்ல சாப்பிட்ற உணவு என்ன? ஃபர்ஸ்ட்ல போன உடனே சந்தோஷம், அங்கே மகிழ்ச்சானங்க, சந்தோஷம் தானே. அல்லாஹ் சொல்றான் அப்படியே கேட்டதெல்லாம் கிடைக்கும், வலகும் ஃபீஹா ஃபாக்கிஹத்தும் வலகும் மா யத்தஊன், கைகளுக்கு எட்டிய பக்கத்தில் கனிகள் தொங்கும். சும்மா இங்க மாதிரி கல்ல விட்டு அடிக்கிற மாதிரி இருக்காது. இங்க மாங்காய் மரத்தை பார்த்தா மாமன் மரத்தை சின்ன பிள்ளை, இப்ப பெரிய பிள்ளை அடிக்க மாட்டோம், சின்ன பிள்ளை நினைச்சுவான் அடிச்சு கையில கல்ல விட்டுக்குவோம். கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கல்ல விட்டு அடிக்கிறவனுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதா போச்சு, படக்குன்னு புரிஞ்சு ஓடிடலாம். ஆனா அங்க எப்படி தெரியுமாங்க, எதுவுமே எல்லாமே ஆப்பிள் போலாம், ஆரஞ்சு போலாம், என்ன கனிங்க சரி அப்படி கைக்கு அப்படி அப்படி பறிச்சு அப்படி சாப்பிடலாம். பறிக்கீங்க சாப்பிடுறீங்கள, பறிச்ச மாத்திரத்தில் அதே இடத்துல இன்னொரு பழம் உடனே அங்கே காய்ச்சி நிற்கும். அந்த பறிச்ச இடம் காலியாக இருக்காது. சொர்க்கத்தில் ஒரு ஆப்பிள் பழம் மரம் இருக்கு, கைக்கு எட்டிய பக்கத்தில் கனிகள் உண்டு, அப்படி பறிக்கிறோம், அது வந்து காலியாக கிடக்குமா, மறு நிமிடத்திலே அந்த கனி அந்த இடத்துல முளைச்சி நிற்கும், காய்ச்சி நிற்கும். அப்புறம் அவங்க சொல்றாங்க, நபிகள் பெருமகனார் சொல்லலாம் சொல்றாங்க, அங்க வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி. முதல் முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு என்ன, சாப்பாடு என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்குகின்ற சதை துண்டு. மீன் இருக்குல்லங்க, மீனுடைய ஜியாதத்துல் கூனின் பசுத், மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கின்ற சதை துண்டைத்தான் முதலில் சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள். கேட்டதெல்லாம் கிடைக்கும், இன்னும் ஃபாக்கிஹத்தும் வலகும் மாயத்தவும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றானே அங்குதான். உலகத்துல வந்து எவ்வளவு பெரிய சொர்க்க, எவ்வளவு பெரிய லட்சாதி பேர் கட்டுமே, பிரதமர் மன்மோகன் சிங்க கொண்டு வாங்கலாம், கேட்டதெல்லாம் அவர் கிடைக்குமா? அவருக்கு என்ன சட்டமோ அதானுங்க, சரி அவருடைய சட்டம் அவருடைய பாய்ச்சாலும் இங்கே தானே, அவர் போய் சிங்கப்பூர்ல போய் அவர் கேட்டதெல்லாம் கிடைக்குமா? அவருக்கு அங்கே போனா ஜெர்மனில் போனாங்க அவர் சட்டம் சொல்லுமா? ஆனால் சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தனி ராஜ்யம் மாதிரி தான், என்ன கேட்குறாங்களோ அங்கே அல்லாஹ் வந்து மறுப்பே தெரிவிக்க மாட்டான். எதை கேட்டாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஒரு நபி தோழர்,
ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஒரு சொர்க்கவாதி சொல்லுவா கேட்பான் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கு, எல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். ஆனாலும் இவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்ய ஆசையா இருக்கு, நான் என்ன செய்ய விவசாயம் பண்ணணும், எனக்கு அனுமதித்தா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, என்னப்பா உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்கப்பா, என்ன விவசாயத்தை கேட்குறேன்னு, இல்லை எல்லாம் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாராம். உடனே சரி அனுமதி கொடுப்பான் இல்லை, சரி விவசாயம் பண்ணுப்பான். விவசாயம் பண்ண எப்படி, உலகத்தில் விவசாயம் பண்ணுறோம் நம்ம எப்படி பண்ணுறோம், எது எதையாவது ஒரு பயிரை போட்டாலோ ஒரு நெல்லை போட்டாலோ ஒரு கோதுமையை போட்டாலோ இன்றைக்கி விதையை போட்டு நாளைக்கு பரவாயில்ல செய்ய முடியுமா, அதுக்குன்னு உழைப்பெடுத்து பொருளாதார செலவு பண்ணி 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கஷ்டப்பட்டு நிறைய சிரமத்துக்கு உள்ளாகி சரியான தண்ணிகள்லாம் கிடைச்சி அதுக்கு அல்லாஹ் வந்து கரெக்டான பருவமழைகள் மலைகள்லாம் கொடுத்த பிறகு அதை அறுவடை செஞ்சு வருதற்கு 6 மாதம் 7 மாதம் ஆகும். மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாதிக்கு விவசாயம் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்தா அவர் என்ன கனிகளை வந்து அவர் வந்து விவசாயம் பண்ண வந்து இஷ்டப்படுறாரோ அதை ரஹ்மான் வந்து எப்படி நான் அப்படி அப்படி ஆப்பிள் பழமா விதைய போட்டு மறு நிமிடத்தில் மரமாயி செடியாகி காய் காத்து பழமாயி அது அறுவடையாக குவியலாக இருக்குமா, ஒரே செகண்டில் வந்து அப்படி அங்கே வந்து எதை வந்து விவசாயம் பண்ண நினைச்சாரோ அது அங்கே குவியலாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ரசூல்லா இதை சொன்ன உடனே ஒரு கிராமவாசி சொல்றாங்க, கிராமவாசி சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ் இப்படி கேட்குற மனுஷர் ஒன்று அன்சாரி தோழராக இருக்கணும், இல்லைனா குரேஷியக்காரராக இருக்கணும், மக்கா வாசியாக இருக்கணும், இல்லைனா மதீனா வாசியாக இருக்கணும், அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடனே சிரிக்கிறாங்க. மறுமையில் வந்து ஒரு சமூகத்தை சொல்கிறாங்க, இது வந்து மக்கா வாசியாக தான் இருக்கணும், இல்லைனா மதீனா வாசியாக தான் இருக்கணும் என்று சொன்ன உடனே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்குகின்றார்கள். அப்ப அன்பான சகோதரிகளை, சொர்க்கத்தை பற்றி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது நிறைய அடுக்கடுக்கான விஷயத்தை சொல்லிக்கிட்டு போறாங்க. அதுல தான் அந்த யூதர் மனிதர் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொன்ன உடனே இறுதியில அந்த யூதர் மனிதர் சொல்றார், முஹம்மதே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று சொல்லிட்டு திரும்பி போறார். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் அனுச்சிங்க, கரெக்டாக சரியாக சொன்னீர்கள் என்று சொல்லிட்டு திரும்ப போறார். அவர் போன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், இவர் கேட்ட கேள்விக்கு இதற்கு முன்னால் வரையும் எனக்கு பதில் தெரியாம தான் இருந்தது, இவர் கேட்ட கேள்விக்கு இதற்கு முன்னால் வரையும் எனக்கு பதில் தெரியாம தான் இருந்தது, அல்லாஹ் எனக்கு தெரிவிச்சு கொடுத்தான் நான் சொன்னேன். அன்பான சகோதரர்களே, அப்ப இப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு வந்து இந்த வாழ்க்கை இந்த சொர்க்கம் நம்முடைய தங்குமிடமாக இருப்பதுக்கு ஆசைப்படணும், மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கெல்லாம் தந்திருப்பது இந்த சொர்க்கத்துக்கு போது கூட அத்தனை வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் திறந்து விட்டுருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி இன்னொரு செய்தி நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, வ ஜன்னத்து அர்லுஹ ஸமாவாத்தி வல் அர்ல், சொர்க்கத்துடைய பரப்பளவு வானமும் பூமியும் போன்றது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்தி ரசூல் அப்படி சொல்றாங்கன்னா, சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, இன்ன ஃபில் ஜன்னத்தி ஷஜரத்தன் யஸீருர் ராத்திபுல் மவால சரீ மா மியத ஆமீன் மா யக்தௌஹா, சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தினுடைய நீளம் எப்படி தெரியுமா, இப்போ உலகத்தில் வந்து ஒரு மரத்துடைய நீளம் எவ்வளவுங்க இருக்கும், ஒரு மிகப்பெரிய மரத்தை கொண்டு வாங்க நீங்க, ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி நிழல் கொண்ட ஒரு மரமாக இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 10 அடி இப்போ ஒரு 1 கிலோமீட்டருக்கு வருமா, 1 கிலோமீட்டர் மரத்தினுடைய நிலை எங்கேயுமே பார்க்க முடியாது, ஒரு 100 பேர் அல்லது ஒரு 200 பேர் அல்லது ஒரு 500 பேர் கொண்ட ஒரு கூட்டம் உட்கார்ற மாதிரி நிழல் கொண்ட ஒரு பெரிய மரத்தை தான் உலகத்தில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி ஷஜரத்தன் யஸீரு ராகிபுல் மவாதல் முலம்மர சரே மீயத ஆமீன் மாயக்கு தௌகா, அந்த மரத்தினுடைய நிழலை அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரை, சாதாரண நொண்டி குதிரை கிடையாது, சும்மா ரோட்டில் போகும்போது சக்கரா சக்கரா ஓடுற குதிரை கிடையாது, பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரை,
போர்க்களத்துக்காக வேண்டி வேகமாக ஓடக்கூடிய குதிரை எப்படிங்க, ரோட்டில் போகக்கூடிய சாதாரண குதிரையை கொண்டு போர்க்களத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரை, சொன்ன உடனே இவங்க பாசியை கேட்ட உடனே வேகமாக ஓடுற மாதிரி, இவன் வார்த்தையை கேட்ட உடனே அப்படி காலை வச்சு லைட் அப்படி அடிச்சு அடிச்ச உடனே ஒரு ஒரு அடிக்கு ஓடுற மாதிரி, ஒரு சில அடிக்கு அப்படி நிற்கிற மாதிரி, ஒரு சில அடிக்கு வந்து நடுத்தரமாக போகிற மாதிரிலாம் பழகியிருப்பாங்க. நபிகள் நான் சொல்கிறாங்க, அதிவேகமாக ஓடக்கூடிய பயிற்சி அளிக்கப்பட்ட மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, மீ அத்த ஆமீன், 100 வருடம் ஓடினாலும் மா எக்கு தவுக அந்த நிழலை கடக்க முடியாது, கற்பனை செய்ய முடியாதுங்க. ஒரு மாசம் இல்லை, 2 மாசம் இல்லை, 3 மாசம் இல்லை, சொருக்கத்தினுடைய அந்த மரத்தின் நிழலை வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை வேகமாக ஓடுது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 100 வருஷம், சரி 100 வருஷம் முடிவுக்கு வருமா? ரசூல் என்ன சொன்னாங்க, மா எக்கு தவுக, 100 வருஷம் ஆனாலும் கடக்க முடியாது. அவ்வளவு நீளம் கொண்ட அந்த நிழல், அந்த மரத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான். மரத்தினுடைய நீளமே நிழலே அப்படின்னா சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான்? சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க அது! கெட்டதெல்லாம் கிடைக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எல்லா இன்பமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தில் கொடுக்கின்ற, சொர்க்கவாதிக்கு கொடுக்கின்ற துணையை பற்றி சொல்றான். எப்படிப்பட்ட துணை? ஃபீஹின்ன காசிராத்து தொர்ஃபி ஐன், கண்கள் தாழ்த்திய அந்த கட்ட அழகில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கபுலகம் வலாஜான், ஜின்களோ மனிதர்களோ அவர்களை இதற்கு முன்னால் தீண்டி இருக்க மாட்டார்கள். யாக்கூத்து வல் மருஜான், பவளத்தை போன்றும் முத்தை போன்றும் இருப்பார்கள். அழகு எப்படிப்பட்ட அழகு, பவள மாதிரி இருக்குமா? சொர்க்கத்தில் அல்லாஹ் ஆணு கொடுக்கின்ற பெண் துணை, பெண்ணுக்கு கொடுக்கின்ற ஆண் துணை, கலர் அல்லாஹ் சொல்றான், அழக சொல்றான், அப்படி பவளத்தையும் முத்தையும் ஓடி இருப்பார்கள். இன்னொரு அல்லாஹ் சொல்றாங்க, கண்ணகுண்ண பைலும் மக்கனும், மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போன்று இருப்பார்கள். என்ன கலர் பாருங்க! இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இந்த 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 அழகை பார்த்தானுங்க, பெண்களுடைய அழகை பார்த்தானே தப்பிச்சது காரணம், அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் அழகா? இது அழகே கிடையாது. மறைத்து வைக்கப்பட்ட முட்டையை போன்று காட்ட முடியுமா உலகத்தில்? பவளத்தையும் போன்றும் வெண் முத்தையும் போன்று உள்ள அழகை கொண்ட ஒரு பெண்ணை காட்ட முடியுமா உலகத்தில்? சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், சொர்க்கத்தில் உள்ள அந்த ஒரு பெண்மணி, சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த துணை உலகத்தில் தோன்றினால், நபிகள் நான் சொல்றாங்க, லவ் அன்ன இம்ராத்தன் மின் நிசாய அகலில் ஜன்னா இத்தலாயத்து இழல் அருளி வல மலாத்து மா பைனகுமா, பூமியும் வானமும் அப்படி ஒளியால் பிரகாசமாகுமா. சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற துணை உலகத்தில் தோன்றினால் பூமியும் வானமும் ஒளியால் அப்படியே பிரகாசமாகும். வல மலாத்து ரீஹுகா வல மலாத்து மா பைனகுமா ரீஹுகா, அவர்கள் தோன்றினால் அவருடைய நறுமணம் வானமும் பூமியும் எங்க பார்த்தால் நறுமணம் கமலமா. அவங்களுடைய நறுமணம் உலகத்தில் தோன்றினா எங்க பார்த்தாலும் சரி, நறுமணம் வீசும், நறுமணம் கமலும், எங்க பார்த்தாலும் ஒளி வீசும். அப்படிப்பட்ட பெண்மணியைத்தான், அப்படிப்பட்ட துணையைத்தான் அல்லாஹ் சொர்க்கவாதி கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், சொர்க்கவாதி வந்து சொர்க்கத்துடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சவன் வார வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை மாதிரி எல்லாம் ஏற்படுத்திருப்பானான். சொர்க்கத்திலேயே இருக்கிறதுனால வார வாரம் வெள்ளிக்கிழமை சொர்க்கவாதி எல்லாம் அப்படி சந்தைக்கு போவாங்களாம். போகும்பொழுது அங்கே என்ன போவோம்னா, அங்கே என்ன பண்ணோம்னா, கஸ்தூரி மனம் கொண்ட அப்படி லைட்டான ஒரு புழுதி காற்று மேலே அடிக்குமா, அந்த காற்று முகத்திலையும் ஆடைகளையும் பட்ட உடனே மண்ணுன்னா அப்படி கண்ணை பொத்துற மண்ணு கிடையாது, கஸ்தூரி மனம் கொண்ட லைட்டான புழுதி காற்று, அந்த காற்று பட்ட உடனே ஏற்கனவே இருந்த அழகு கூட கொஞ்சம் அழகாக ஆகுவாங்களாம். நேராக வீட்டுக்கு வருவாங்களாம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த சொர்க்கத்தினுடைய துணை சொல்லுவாங்களாம், இங்கே ஏற்கனவே வீட்டை விட்டு போகும் பொழுது இருந்த அழகை விட இப்போ நிறைய கூடுதலான அழகாக தெரியுங்களே, அழகும் பொலிவும் அதிகமாக இப்போ காணப்படுறீங்களே அப்படின்னு அவங்க பெண் துணை வந்து அந்த அந்த ஆணுக்குள்ள அந்த பெண் துணை சொல்லுவாங்களாம். இவர் சொல்லுவாராம், சொர்க்கவாதி சொல்லுவாராம், நீங்களும் அப்படித்தானே செய்றீங்க, நான் வீட்டை விட்டு போகிறதுக்கு முந்தி இருந்த அழகை விட இப்போ அழகாக ரொம்ப அழகாகவும் ரொம்ப பொலிவுடன் காணப்படுறீங்க.
நாளாக செல்ல செல்ல அழகு கூடும், சலிப்பு தட்டாது. உலகத்தில் வந்து நீங்கள் பார்த்து நேற்று பார்த்து அழகு இருக்கமா, கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு இருந்த அழகு இப்போ இருக்கா? கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு இருந்த அழகு இருக்காங்க, ஒரு குழந்தை பெற்ற உடனே அழகை ஏறிட்டு பார்க்கற கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே போவோம். ஆண் அழகும் சரி பெண் அழகும் சரி, ஆனால் மறுமையில் சொர்க்கத்தில் அல்ல எப்படின்னா பார்க்க பார்க்க சலிப்பு தட்டாது, நாளை ஆக ஆக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கின்ற ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், கூடும் அழகு கூடும், ஈர்ப்பு அப்படி அதிகமாகிட்டே இருக்கும், கவர்ச்சி தன்மை அதிகமாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாலை மறுமையில் சொர்க்க வாழ்க்கையா தருகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறை சொல்றானங்க, ஜுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாய் வல் பனீன வல் கனாதீர் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லத்தி வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹரிசி. உலகத்தில் உள்ள பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள் கால்நடைகள் குதிரைகள் வல் ஹரிசி விளை நிலங்கள் தாலிக்க மதாவுல் ஹயாது துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் அற்பம். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ் இடத்தில் இருக்கின்ற ஒரு இடம் இருக்குது, அதுதான் சிறந்த இடம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் வாழ வைப்பானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.